சினிமுக் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்கேஜி படத்தோட ரிவ்யூ. தமிழ் சினிமாவில் எப்பவுமே ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. எப்படின்னா காமெடி படம் ஹிட்டான தொடர்ச்ச காமெடி படங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கும், பேய் படம் ஹிட்டான தொடர்ச்ச பேய் படம் வந்துகிட்டே இருக்கும், இது மாதிரி போலீஸ் படம் ஹிட்டான போலீஸ் படமும் வந்துகிட்டு இருக்கும். அப்படி ஒரு லேட்டஸ்ட் ட்ரெண்டு தான் இந்த அரசியல் படம். தமிழ் சினிமாவில் லேட்டஸ்ட் ட்ரெண்டு எல்லா பெரிய ஹீரோலேருந்து சின்ன ஹீரோ வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே அரசியல் படம் தான் நடிச்சிருக்காங்க. டைட்டில்லேருந்து ஏதோ ஒரு கான்ட்ரவர்சியாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படி ஒரு அரசியல் படம் தான் இந்த எல்கேஜி. எல்கேஜி இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து நடிகர் நடிகைகள் தேர்வு தான். ஃபஸ்ட்டு வந்து ஆர்ஜே பாலாஜி, அவர் ஒரு ஆர்ஜேவாக இருந்து ஒரு காமெடியனாக வந்து காமெடியிலேருந்து ஹீரோ ஆகிட்டாருங்கிற உணர்வே படம் பார்க்கும்போது நமக்கு தெரியல. முழுக்க ஒரு கதாநாயகனாக ஏற்றுக்கிற அளவுக்கு தான் அவரோட பாடி லாங்குவேஜ் இருக்குது, அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்குது. உண்மையாலுமே ஆர்ஜே பாலாஜி ரொம்ப ஆப்டான ரோல், அவருக்கு அவரே கதை திரைக்கதை வசனம் எழுதி சூப்பராக மேட்ச் ஆகிருக்கார் அந்த படத்துக்கு. அதுக்கப்புறம் நடித்த நடிகை எல்லா நடிகையுமே நல்ல நடிப்பு தேர்வு தான். முக்கியமாக மயில்சாமி, மயில்சாமி இந்த அரசியல் கதாபாத்திரங்களுக்கே அவர் சேர்க்கை செட் ஆவார். குடிகார கேரக்டர் எப்படி செட் ஆகிற பர்ஃபெக்டாக அந்த அளவுக்கு அவர் அரசியல் கதாபாத்திரம் பக்காவாக செட் ஆவார். இந்த படத்தில் நல்லா நடிச்சிருக்காரு அவர். அதுக்கப்புறம் ஹீரோயின் பிரியா ஆனந்த், நம்ம அந்த ஹீரோயின் வேணுமேங்கிறக்காக வைக்கல. படத்தில் ஒரு கேரக்டர், முக்கியமான கேரக்டர், அந்த ஹீரோ ஒரு ஹீரோயினை நல்லா யூஸ் பண்ண ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஹீரோயின் கேரக்டரை. இதுக்கப்புறம் படத்தில் நிறையா பாசிட்டிவ் இருக்குது, நடிகர் நடிகள் கேஸ்டிங்லாம் இருக்குது. அதை மீறி அடுத்து பாசிட்டிவ்னு பார்த்திங்கன்னா படத்தில் முக்கியமான வசனங்கள், அதாவது நடப்பு அரசியலை பேஸ் பண்ணி வசனங்கள் எழுதியிருப்பாங்க. எல்லாமே நல்ல அப்ளாஸ் சொல்கிற மாதிரி வசனங்கள் நிறையா இருக்குது. குறிப்பாக அந்த காமராஜரை பற்றிய வசனம்லாம் வரும், ரொம்ப தேட்டர் ரொம்ப அப்ளாஸ் அளிச்சு. அதுக்கப்புறம் படத்தில் முக்கியமான பாசிட்டிவ் வந்து ஸ்க்ரீன் ப்ளே, அதாவது காமெடியாக போயிட்டுருக்கும், அடுத்த சீனே சீரியஸாக வரும். அந்த அதாவது ஒரு ட்ரோல் மெட்டீரியல் மாதிரி சும்மா தமிழ் படம் 2 மாதிரி டோட்டலாக ஒரு ட்ரோல் படமாகவே எடுக்காமல் நடப்பரசியல் கிண்டலும் பண்ணணும், அதே சமயத்தில் அந்த அப்பப்போ குதிக்க வைக்க மாதிரி சீரியஸ் காமெடியும் இருக்கணும், சீரியஸ் சம்பவங்களும் இருக்கும் படத்தில். ஆர்ஜே பாலாஜி சீரியஸ் கேரக்டர்லையும் சூப்பராக பொருந்திருக்காரு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் டீமு, படத்தில் வந்து கேமரா இருக்கும், மியூசிக்கும் நல்லா, படத்துக்கு பாடல்களும் நல்ல பலம் படத்துக்கு. எத்தனை காலம் தான் ஏமாத்துவார் ரீமிக்ஸும், ஃபஸ்ட்டு வர தமிழ் பாடல், அப்புறமேட்டு அப்புறம் திமுரு பண்ணாத அடிப்பாட்டு, இந்த மூணு பாட்டுமே படத்துக்கு ரொம்ப பாசிட்டிவ். ஏன்னா ஒரு புதுமுக படத்தில் வந்து பாடல் கேட்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதே பெரிய விஷயந்தான், ஏன்னா இப்போ அதுவே மிகப்பெரிய பலம் இல்லையா. அடுத்து நெகட்டிவ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம எப்பவும் சொல்கிற லாஜிக் மிஸ்டேக்கு, படத்தில் நிறையா சீனில் லாஜிக் மிஸ்டேக் கிடையாது, அது குறிப்பாக செகண்ட் ஹாஃபில் சுத்தமாக லாஜிக் மிஸ்டேக் இல்லை. அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லிட்டில் ட்ராகி ஆகுது, ஃபஸ்ட் ஹாஃப் எந்த அளவுக்கு என்டர்டெயின் பண்ணிச்சோ செகண்ட் ஹாஃப் ஃபஸ்ட் கொஞ்சம் குறைக்குது. அதுக்கப்புறம் டெக்னிக்கல் டீமில் செகண்ட் ஹாஃபில் ஒரு சின்ன மிஸ்டேக் பார்த்திங்கன்னா, டப்பிங் ப்ராசஸ், செகண்ட் ஹாஃபில் பிரியானது பேசுகிற டப்பிங்லாம் வந்து அவங்க ஒரு டைலாக் பேசுகிறாங்க, லிப்ஸிங் ஒன்று இருக்கும், ஃபஸ்ட்டில் ஒரு வேளை ஷூட்டிங்கில் ஒன்று பேசி இதுக்கப்புறம் எடுத்தாங்களான்னு தெரியல. இதுமாதிரி சின்ன சின்ன குறைகள் தான் இருக்குது. அப்புறமேட்டு குறிப்பான முக்கியமான நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடிக்கடி இப்போ அரசியல் படம் நிறையா பார்த்துட்டோம், ஏ மிக்சர் சீன் வருது பாருன், இந்த படத்தில் யாங்க பற்றி அதை பார்த்துட்டோம், இந்த ரிசர்ட் சீன் வருது பாருன், ஏ இந்த படம் தெருமாக்கள் விடுது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்த படங்கள் நோட்டாவில் கூட அப்படி சீன்ஸ் இருந்துச்சு. அதேமாதிரி கொஞ்சம் ரிப்பீட்டடாக அதே ட்ரோல் மெட்டீரியல் அதே இன்னொரு படத்தில் பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நெகட்டிவ் மட்டும் தான் இருக்குது. படத்துக்கு ரேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 தரலாம், 3 தரலாம். இந்த படத்தை பார்க்கலாமே நம்ம நீங்கள் எங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா, நாங்கள் சொல்ல போகிற ஒரே விஷயம், இந்த படம் போகும்போது பார்த்தோம்னா போர் அடிக்காமல் போகுது. நடப்பரிசில் கிண்டல் பண்ணி நிறைய டைலாக்ஸ் இருக்குது, அப்புறம் சில மெசேஜ் சொல்கிறாங்க, அந்த மெசேஜும் காமெடியாக மாற்றிடுறாங்க அவங்க, அதனால் அந்த வகையில் ஒரு தடவை ஜாலியாக உட்காந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம், போர் அடிக்காமல் போகும். இது எங்களோட ரிவ்யூ, நீங்களுமே தியேட்டரில் படத்தை பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா இல்லையா எங்கள்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். வீடியோ கிடச்சிக்கிட்டே இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணி வச்சிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் எல்லா விமர்சனம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.